first blood. ஹலோ நண்பா, வணக்கம் அண்ட் வெல்கம் டு விஆர்டி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, தம்ப்நெயிலே நீங்கள் பாட்டு வந்திருப்பீங்க, எப்பட்றா அமௌண்ட்டு போட்டு நடுங்காமல் நச்சுன்னு ஹெட்ஷாட் அடிக்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சில பேர் ஹெட்ஷாட்டே அடிக்க மாட்டாங்க, இன்னும் சில பேர் வந்து ஹெட்ஷாட் அடித்தாங்க கூட அமௌண்ட்டு போட்டு அடிக்க ட்ரை பண்ண மாட்டாங்க, இன்னும் சில பேர் அமௌண்ட்டு போட்டு அடிக்க தெரிஞ்சாங்க கூட ரிஸ்க் எடுக்காமல் அதை வந்து ட்ரை பண்ணாமல் பயந்துக்குவாங்க அதை ட்ரை பண்ணுறதுக்கு. அப்படியெல்லாம் இல்லாமல் ரொம்ப ஈஸியான வேலை எப்படி அமௌண்ட்டை போட்டு ஹெட்ஷாட் அடிக்கிறதுங்கிறத இந்த வீடியோவில் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம். அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த விஷயம் வந்து சில பேத்துக்கு தெரியும், பல பேத்துக்கு தெரியாது. தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன், ப்ரோ அமௌண்ட்டு போட்டு எப்படி ப்ரோ ஹெட்ஷாட் அடிக்கிறீங்க? இப்போ வந்து அமௌண்ட்டு போட்டு நம்ம அடித்தோன்னா தானாகவே போய் ஹெட்டில் லாக் ஆகிக்குமா, எதுக்காக அமௌண்ட்டு போட்டு அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சில பேர் கேட்கலாம். தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன், தெரிஞ்சவங்களுக்கு ஓகே விட்டுருங்க. தெரியாதவங்களுக்கு என்னென்னா, இது வந்து அமௌண்ட்டு போட்டு அடிக்கிறதுங்கிறது ஒரு ஸ்டைல் நண்பா. அது வந்து இப்போ வந்து நீங்கள் சிட்டப் க்ளோவல் போடுறீங்களா, இப்போ வந்து நீங்கள் வந்து ஸ்டாண்ட் பண்ணி க்ளோவல் போட்டாலும் ஒரே இடத்துல தான் விழுகும், சிட்டப் பண்ணி க்ளோவல் போட்டாலும் ஒரே இடத்துல தான் விழுகும், ஏம் எங்கே வைக்கிறீங்களோ அங்கே தான் க்ளோவல் விழுகும். அதே மாதிரி தான் இந்த அமௌண்ட்டு போட்டு அடிக்கிறதும் கூட. இப்போ நீங்கள் சாதாரணமாக நின்று கூட ட்ராக் பண்ணிடலாம், ஆனால் வந்து நீங்கள் வந்து அமௌண்ட்டு போட்டு அடிச்சிங்கன்னா வச்சுக்கோங்க, அது வந்து ஒரு தனி ஸ்டைலு, அதுக்கு வந்து நீங்கள் கற்றுக்கணும். இப்போ வந்து சும்மா உடம்புல அழுத்தி பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப்புக்கு நீங்கள் வந்து ட்ராக் அடிக்கிற கற்றுக்கிறீங்கன்னா, அப்போ வந்து இப்போ அந்த அழுத்தி பிடிக்கிறப்போ இருந்த ஈஸியான வே வந்து உங்களுக்கு ட்ராக் அடிக்கிறப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அப்புறம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியான வேவாக மாறிடும். அது வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண. அதே மாதிரி தான் அமௌண்ட்டு போட்டு அடிக்கிறதும் வந்து உங்களுக்கு வந்து ஈஸியான வேவாக ப்ராக்டிஸ் பண்ண மாறிடும். அதுவும் வந்து இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப ரொம்ப ஈஸியாக எப்படி அமௌண்ட்டு போட்டு அடிக்கிறதுங்கிற நம்ம தெளிவாக பார்த்துடலாம். இப்போ நீங்கள் வந்து ட்ரைனிங்கில் கூட போயிட்டு இந்த அமௌண்ட்டு போட்டு ஹெட்ஷாட் அடிக்கிறதுக்கு வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஆனால் வந்து அங்கே M1HH7 XM8 அப்புறம் இந்த கரும முடித்த கார்90 அப்படி இப்படின்ட்டு எல்லாம் தூக்கிட்டு வருவானுங்க, தூக்கிட்டு வந்து நம்மளை வந்து பாய்ச்சி விட்ருவானுங்க. ட்ரைனிங் மேட்சில் வந்து ட்ரைனிங் எடுக்க வருவானுங்களா, இல்லைனா வந்து கிளாசிக் மேட்ச்சில் போய் கில் அடிக்கிற மாதிரி கில் அடிப்பானுங்களானே தெரியாது. சில பேர்லாம் வந்து அங்கேயும் இங்கேயும் உட்காந்து சர்வேவே பண்ணுவானுங்க, சர்வே பண்ணி கில் அடிப்பானுங்க. சில பைத்தியக்காரனுங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா போய் படுத்துட்டு கிடப்பானுங்க, மேலே அந்த ஜிப்லைன் இருக்கிற அங்கே அந்த இடத்துல போய் படுத்துக்கிட்டு ஏதோ பெரிய எஸ்கேஎஸ் டான் மாதிரி எஸ்கேஎஸ் வச்சு அழுத்திட்டு கிடப்பானுங்க. அந்த மாதிரி இருக்கிறவனுங்களும் நிறையா பேர் இருக்காங்க. அவங்க மத்தியிலையும் நீங்கள் வந்து நின்று இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும், அதுக்கு உங்களுக்கு பொறுமை அதிகமாக வேணும். இருந்ததுன்னா போதும், நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி அதை இப்போ ஃபுல்லு கற்றுக்கலாம். அப்படியெல்லாம் நாங்கள் ட்ரைனிங் போக மாட்டோம், காசு கொடுத்து கஷ்டம்தான் போவோம் அப்படின்னு நீங்கள் சொல்லி போனீங்கனாலும் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அப்படியும் கூட நீங்கள் போய் ப்ராக்டிஸ் பண்ணலாம். அப்படி போனீங்கன்னா உங்களுக்கு தான் அதிகமான பெனிஃபிட்டு, ஏன்னா உங்கள் நண்பன் மட்டும்தான் இருப்பான், அப்புறம் நீங்கள் இருப்பீங்க, நீங்கள் எல்லாம் ரெண்டு பேரும் சேர்ந்து ஆடுறப்போ இந்த மாதிரி சொல்லி வச்சு ஆடிக்கலாம். அப்போ வந்து நீங்கள் இந்த மாதிரி அடிச்சிங்கன்னா உங்களுக்கும் பிரச்சனை கிடையாது, எவனும் வந்து கிராஸும் பண்ண மாட்டான், எவனும் வந்து லூஸு மாதிரி அடிக்கவும் மாட்டானுங்க. அதனால் வந்து அப்படி போனாலும் உங்களுக்கு சேஃபு தான், அப்படி போனால் என்ன உங்களுக்கு டென்ஷன் ஆகாது, ப்ரெஷர் சுகர்லாம் ஏறாது. இப்படி ட்ரைனிங்லாம் போனீங்கன்னா பிபி சுகர் ப்ரெஷர் எல்லாம் மாத்திரையை போட்டு தான் உட்காந்து விளையாடணும், அவ்வளோதான் நண்பா. ப்ரெஷரு சுகர்லாம் இல்லைனாலும் கூட அவனுங்க வந்து ட்ரைனிங் ரூம் போனால் வர வச்சுருவானுங்க, நீங்கள் இந்த மாதிரிலாம் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு சொல்லி போனீங்கன்னா. அதனால் கொஞ்சம் பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே நண்பா, இப்போ வளவலன்னு பேசாமல் அப்படியே டிப்ஸ்குள்ளே போயிடலாம். இப்போ நீங்கள் இங்கேயே இந்த மாண்டேஜ்லேயே பார்த்தீங்கன்னா ஸ்லோ மோஷனில் மெடிக்கெட் ஃபஸ்ட்டு போட்டு அமௌண்ட்டு போட்டு ஒரு தாவு தாவி ஒரே ஒரு ட்ராக். இப்போ வந்து முதல்ல நீங்கள் வந்து எதை பார்க்குறீங்கன்னா டைமிங்கை தான் முதல்ல பார்க்கணும் நண்பா. எனிமியை நீங்கள் பார்த்து வச்சுக்கணும். இப்போ வந்து எனிமி எங்கே இருக்கான் கண்ணே தெரியாது, எறும்பு மாதிரி தெரிஞ்சாலும் நீங்கள் எனிமியை பார்த்து வச்சுக்கணும். இப்போ வந்து இப்போ இதுலேயே இந்த மாண்டேஜ்லேயே பார்த்தீங்கன்னா கண்ணு தெரியாது, நான் வந்து காலை தூக்கி தூக்கி அமௌண்ட்டை போட்டு எனிமி வர்றானா அந்த டைமிங்க்கு கரெக்டாக ஒரே ஒரு ட்ராக் நண்பா. எந்த இடத்துல நீங்கள் எப்படி ட்ராக் பண்ணணும் உங்களுக்கு தெரியும், இப்போ வந்து டெசர்ட்டிகள் எப்படி ட்ராக் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். அந்த ட்ராகுக்கு அந்த ட்ராக் கொடுத்தீங்கனாலே போதும், அது அதை விட வேறு எதுவும் கொடுக்க வேணாம் நீங்கள். ஆனால் வந்து இதில் எக்ஸ்ட்ராவாக என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட்டு அப்புறம் வந்து இந்த மெடிக்கெட்டு இது மட்டும் போடுறப்போ கொஞ்சம் பார்த்துக்கோங்க நண்பா, கையை அங்கே இங்கே உழப்போம், ஆனால் வந்து நீங்கள் போட போட உங்களுக்கு பழகிடும். முதல்ல வந்து மெடிக்கெட்டு, அப்படி இல்லை அமௌண்ட்டு, ஏதோ ஒன்று அமௌண்ட் இப்படி ஆன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே மெடிக்கெட் அப்படியே சுற்றிட்டு அப்படியே நீங்கள் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து வேறு மாதிரி போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அமௌண்ட் ஆன் பண்ணி வச்சுட்டு நம்ம மெடிக்கெட் போட்டு இப்போ வந்து ஒரு சுற்று சுற்றி அவனை அடிச்சு போட்டாச்சு, வந்தவனா அதே மாதிரி தான். இப்போ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா மெடிக்கெட் இல்லை, ட்ரைனிங்கில் போட முடியாது, அதனால் வந்து நான் அப்படியே குதிச்சே நேராக வந்து இப்படி அடித்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த அமௌண்ட்டை மட்டும் ஆன் பண்ணி அமௌண்ட்டை டச் பண்ணி முதல்ல வந்து குதிச்சு அடிச்சாச்சு, அந்த மாதிரி அடிச்சிங்கனாலும் ஓகே.
அந்த மாதிரி அடித்தாலும் ஓகேங்கிறத விட நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப இந்த மாதிரி தான் ப்ராக்டிஸ் பண்ணணும். மெடிக்கிட்ட நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு போட்டு ப்ராக்டிஸ் பண்ணாதீங்க. முதல்ல வந்து நீங்கள் வந்து ஒரு கரெக்டான பொசிஷனில் நின்ட்டு கரெக்டான ட்ராகு பர்ஃபெக்டான ட்ராக் நீங்கள் வச்சுக்கோங்க கையில். உங்கள் டைமிங் வந்து கரெக்டாக இருக்கணும், சூப்பராக இருக்கணும். உங்கள் டைமிங் தான் நீங்கள் யோசிக்கிற அந்த ஐக்யூ லெவல் டைமிங் தான் செமையாக இருக்கணும். நீங்கள் வந்து நின்றுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா அமௌண்ட் ஒன்றும் பெருசாக ஒன்றுமே இல்லை, இப்படி ஜாலியாக அமௌண்ட்டை போடுங்க. அமௌண்ட்டை போட்டு நீங்கள் எப்பவும் போல் ட்ராக் பண்ணுறப்ப எப்படி M500 எந்த லெவலில் நீங்கள் ட்ராக் பண்ணுவீங்களோ, இல்லை டெசர்ட்டிகளில் எந்த லெவலில் எந்த ஸ்பீடில் நீங்கள் ட்ராக் பண்ணுவீங்களோ அந்த ட்ராக் நீங்கள் எப்பவும் போல் அடிக்கிறத அடிச்சுக்கோங்க. ஆனால் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னா அமௌண்ட்டு போடணும். அமௌண்ட்டு போடுறப்போ நீங்கள் அப்படியே சடனாக வந்து அந்த டைமே நீங்கள் வந்து ட்ராக் பண்ணணும். இப்போ இந்த வீடியோலேயே பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டை போத்துட்டோம், அமௌண்ட்டை போட்டு சுற்றி பார்த்தா எவனும் இல்லை. அப்புறம் வந்து அந்த சைடு பின்னாடி சைடு நான் மேலே ஒருத்தர் நின்று கிடக்கிறான், இவனுக்கு வந்து அமௌண்ட்டை போட்டு இதை கரெக்டாக டைமிங் பார்த்து ட்ராக் வச்சோன்னா மண்டை சாட்டு விழுவோம் கன்ஃபார்ம். அவ்வளோதான் நண்பா, ஒன்றுமே இல்லை நண்பா. இது வந்து ரொம்ப ஈஸியானவே. நீங்கள் ஆனால் வந்து முதல்ல ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப என்ன பண்ணுறீங்கன்னா முதல்ல வந்து மெடிக்கெட் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் வந்து முதல்ல வந்து நீங்கள் எப்போவுமே கிளாஸ் ஸ்குவாட் ரேங்க்டு அப்புறம் ரேங்க் மேட்ச்சு கிளாசிக் மேட்ச் இது போய் நீங்கள் இதை ட்ரை பண்ணவே பண்ணாதீங்க. ஏன்னா வந்து அது உள்ளே போகிறதுக்கே ஒரு மணி நேரமாகும். நீங்கள் உள்ளே போயிட்டு கரெக்டாக ஆடி மேட்சை வின் பண்ணாமல் நீங்கள் இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் கடுப்பாயிரும். அதனால் நீங்கள் வந்து பர்ஃபெக்டாக இருக்கிற மாதிரி ட்ரைனிங் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் பர்ஃபெக்ட்டு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கன்ஃபார்ம் போய் ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் வந்து உங்களை பார்த்து எல்லாம் வாயை பிளந்து நடுங்குவானுங்க. இப்போ நான் திரும்பியே சொல்கிறேன், இப்போ ஒன்றுமே இல்லை, எனிமே நான் பார்த்துட்டேன், அமௌண்ட்டு போட்டேன், மண்டை சாட்டு வச்சுட்டேன், அவ்வளோதான். இங்கே பாருங்கள், அமௌண்ட்டு போட்டு ஒரு ரெடி, அவ்வளோதான். இப்போ வந்து மெடிக்கெட் போட்டு அப்புறம் அமௌண்ட்டை அழுத்திட்டு அதுக்கப்புறம் எனிமையை பார்த்தாச்சு, அங்கே நின்றுருக்கான் நம்மளுக்கு நேரம் ஒரு ரெடி, அவ்வளோதான். இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கனாலே போதும். இதுக்கு மேலே நீங்கள் வந்து வேறு எதுவுமே நீங்கள் பண்ண தேவையில்லை. ரொம்ப ஈஸியானவே. ஃபஸ்ட்டு நீங்கள் இதை ஞாபகம் வச்சுக்கிறது என்னென்னா, உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ரைனிங்கில் போய் ட்ரைனிங் எடுக்கிறப்போ அமௌண்ட்டு அப்புறம் வந்து ஒரு ட்ராக், அமௌண்ட்டு ஒரு ட்ராக், இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து அமௌண்ட்டு நீங்கள் போடுற மாதிரி பெருசாக வச்சுக்கோங்க. அந்த அமௌண்ட் பட்டனை பெருசாக வச்சுக்கிட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது. பெருசாக வைக்காமல் சின்னதாக வச்சுருந்தீங்கன்னா தொடரப்போ அங்கே இங்கே ஏதாவது ஆகும். அதுக்கு நீங்கள் வந்து அமௌண்ட்டை வந்து பக்கத்துலேயே வச்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் உங்களுக்கு தான். பெருசாக வச்சுக்கோங்க, முடிஞ்ச அளவு ஃபுல் சைஸ் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி அமௌண்ட்டு போட்டு ட்ராக் பண்ணுறதுல கெத்தாயிட்டேன், அமௌண்ட்டு போட்டு தரமாக ட்ராக் பண்ணுவேன் அப்படிங்கிறப்போ என்ன பண்ணுறீங்க, அடுத்ததான் நீங்கள் வந்து மெடிக்கெட் போட்டு அமௌண்ட் போட்டு ட்ராக் பண்ண கற்றுக்கோங்க. நீங்கள் அப்படி வந்து உங்களுக்கு வந்து ட்ராக் பண்ண தெரியல, டெசர்ட்டிகளை எப்படி வந்து ட்ராக் பண்ணி ஹெட்ஷாட் அடிக்கிறது அப்படின்னு தெரியலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நண்பா. நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன், அதில் வந்து நம்ம எப்படி டெசர்ட்டிகளை வந்து ட்ராக் பண்ணுறது, ட்ராக் பண்ணி எப்படி ஹெட்ஷாட் அடிக்கிறது அப்படிங்கிறத வந்து நம்ம அந்த வீடியோவில் தெளிவாக சொல்லியிருப்போம். அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் வந்து இதை ட்ரை பண்ணுங்கள். நம்ம இந்த வீடியோவில் சொன்னது எல்லாத்துக்கும் டீட்டெயிலாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் என்ன நண்பா, நீங்களும் போய் அமௌண்ட்டு போட்டு தாறுமாறாக ஹெட்செட் அடித்து வேறு லெவல் பண்ண வேண்டியதான். ஓகே நண்பா, நாளைக்கு இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை டாடா பை பை ஃப்ரம் VRT.